வெல்கம் டு மதிமாஸ் கிச்சன். இன்னைக்கு இட்லி மிளகாய் பொடி வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி மிளகாய் பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் காஞ்ச மிளகாய், இதால ஒரு குழிக்கரண்டி உளுத்தம்பருப்பு, ஒரு குழிக்கரண்டி கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம். இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நான் இப்போ வந்து தூள் பெருங்காயம் தான் போடுறேன். தேவையான அளவு உப்பு இப்போ வறுத்துக்கலாம் வாங்க. செவப்பு தச்சு கடாயை போட்டாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு வெறும் கடாயில தான் வறுக்கிறேன், எண்ணெய் விடல. கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். நல்லா செவக்கா வறுக்கணும் இந்த அளவுக்கு. அடுத்தது இந்த கடலை பருப்பை போட்டு அதே மாதிரியே எண்ணெய் ஊத்தாம செவக்க வறுத்துக்கணும். மிளகாய்க்கு மட்டும்தான் எண்ணெய் ஊற்றி வறுத்தா ரொம்ப நாள் ஆனாலும் வீணா போகாம இருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டு வறுக்கணும். கட்டி பெருங்காயம் இருந்தா இந்த எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இப்ப நான் தூள் பெருங்காயம் தான் போட போறேன். தேவையான அளவு உப்பு இது ஒரு அடி அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சது இதுல இந்த பருப்பு ரெண்டையுமே போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ நான் தூள் பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்போ இட்லி மிளகாய் பொடி ரெடி. இது இட்லி தோசைக்கெலாம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் இது மீடியமாக இருக்குது, இன்னும் நீங்கள் கொஞ்சம் குறக்குறப்பாக வேணாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இட்லி மிளகாய் பொடியை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சால் கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். டைமும் சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. நன்றி.